நீங்கள் ஜார்ஜியாவிற்கு வரும்போது சிம் கார்டு உங்களுக்கு தேவையிருக்கும். பிலிசி, குத்தேசி மற்றும் பாத்துமி விமான நிலையத்தில் சிம் கார்டு கிடைக்கும். கூகுள் மேப்ஸ் மற்றும் கூகுள் டிரான்ஸ்லேட் மிகவும் அவசியம் மற்றும் நீங்கள் ஹோட்டல் அல்லது வீடு செல்ல டாக்ஸி புக்ஸை டேட்டா தேவைப்படும். நீங்கள் வெளியில் வாங்குவதை விட சற்று விலை அதிகமாக இருந்தாலும் விமான நிலையத்தில் வாங்குவதுதான் சிறந்தது. ஏன் என்றால், நீங்கள் விமான நிலையத்தில் வாங்கவில்லை என்றால் அதற்காக நீங்கள் மாலுக்கு சென்று வாங்க வேண்டும். அது உங்கள் நேரத்தை வீணாக்கும். சிம் கார்டு வாங்க மற்றும் ஆக்டிவேட் செய்ய பாஸ்போர்ட் தேவை. வெளியில் இருக்கும் கடைகளில் கிடைப்பது சிரமமாக இருக்கிறது. ஜார்ஜியாவில் இருப்பவர்களுக்கு அதிக நபர்களுக்கு ஆங்கிலம் அதிகம் தெரியாது. உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் மிகவும் அவசியம். ஜார்ஜியாக்கு வந்தவுடன் மாக்தி சிம் கார்டை பெற பரிந்துரைக்கிறேன். ஜார்ஜிய மொபைல் ஆபரேட்டரான மாக்திகாம் நாடு முழுவதும் நல்ல கவரேஜ் மற்றும் நம்பகமான 4G 5G நெட்வொர்க்குகளை வழங்குகிறது. பிலிசி, குத்தேசி மற்றும் பாத்துமி விமான நிலையங்களில் வருகை மண்டபத்தில் நீங்கள் மாக்தி, செல்ஃபி மற்றும் ஜியோசெல் சில்க்நெட் கான கியோஸ்கை காணலாம். மாக்தி சிம் கார்டு உங்கள் போன்கான சிறந்த இணைப்பை வழங்குகிறது. நீங்கள் அழைப்புகளை செய்ய, குறுஞ்செய்திகளை அனுப்ப மற்றும் டேட்டாவை தடையின்றி பயன்படுத்த அனுமதிக்கிறது. பிலிசி விமான நிலையத்தில் 3 GB டேட்டா மற்றும் வரம் பெற்ற உள்ளூர் அழைப்புகளை உள்ளடக்கிய 30 லாரிகளுக்கு ப்ரீபெய்ட் சிம் கார்டை வாங்கலாம். சுமார் 7 மற்றும் 15 நாட்களுக்கு செல்லுபடியாகும். பிசிக்கல் சிம் கார்டை வாங்கும் தொந்தரவை நீங்கள் தவிர்க்க விரும்பினால் நீங்கள் ஜார்ஜியாவுக்கு செல்வதற்கு முன் ஆன்லைனில் இசிம் கார்டை வாங்கலாம். இசிம் கார்டு என்பது ஒரு டிஜிட்டல் சிம் கார்டு ஆகும். அதை நீங்கள் ஒரு பிசிக்கல் கார்டு அல்லது நெட்வொர்க் வழங்குவோர் இடமிருந்து உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செய்து செயல்படுத்தலாம். ஜார்ஜியாவிற்கு பல இசிம் கார்டுகள் உள்ளன, அதாவது மாக்தி இசிம், சில்க்நெட் இசிம் அல்லது ஏராலோ டிஸ்கவர் குளோபல் இஎஸ்ஐஎம் 2. அவை வெவ்வேறு திட்டங்கள் மற்றும் விலைகளை வழங்குகின்றன. எனவே உங்கள் தேவைகள் மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.